ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோம்மேட் சாக்லேட் பாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் கிளாஸில் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வந்து ஸ்லாப் டார்க் கம்பவுண்ட் ஸ்லாப் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ நார்மலாக அது ஹோம்மேட் சாக்லேட்ஸ்க்கு மெல்ட் அண்ட் போர் மெத்தடில் பண்ணும். இது வந்து நம்மளே வீட்டில் வந்து சாக்லேட் பண்ணுறது, அதாவது நம்ம இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அதில் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கொக்கோ பட்டர். கொக்கோ பட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் மார்ஜரின் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார் மோல்டும் வந்து இந்த மாதிரி பார் மோல்ட்ஸ். இன்றைக்கி நான் சாக்லேட் பார் பண்ணுறதுனால நான் பார் மோல்டு எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பார் மோல்டு எனி டைப் எனி டிசைன் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த கொக்கோ பட்டருக்கும் மார்ஜரைனுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். ஸோ கொக்கோ பட்டர்ன்றது நம்ம நார்மலாக பெல்ஜியம் சாக்லேட்ஸில் சொன்னேன் இல்லையா, கொக்கோ பட்டர் கோவச்சர் சாக்லேட் சொல்லுவாங்க, அதில் கொக்கோ பட்டர் இருக்கும். காம்பவுண்ட் ஸ்லாப்பில் மார்ஜரின் இருக்கும், வெஜிடபிள் ஃபேட். ஓகே, இன்றைக்கி நம்ம கொக்கோ பட்டர் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ கொக்கோ பட்டர் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே குவான்டிட்டிக்கு நான் ஐசிங் சுகர் எடுக்க போகிறேன். ரெண்டாவது வந்து இதில் மூணு விதமான சாக்லேட் பாஸ் பண்ண போகிறோம், டார்க், மில்க் அண்ட் ஒயிட். இதில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு வேணும்னா கொக்கோ பவுடர் அதிகப்படுத்திக்கலாம், கம்மிப்படுத்திக்கலாம், ஸ்வீட்னஸ் அதிகப்படுத்திக்கலாம், கம்மிப்படுத்திக்கலாம். இதில் நமக்கு வீட்டில் இன்க்ரீடியன்ஸோட இது. பட் நம்ம ஸ்லாபில் வந்து பண்ணும்போது நம்மளால் அதை பண்ண முடியாது. ஓகே, பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது, அது வந்து கரெக்டான இதில் தான் இருக்கும், ஓகேங்களா? ரெண்டாவது, இதில் வந்து நமக்கு அந்த ஸ்டெபிளைஸ் இது வந்து கம்மி, ஸ்டேபிளானது வந்து கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? நம்ம இந்த கொக்கோ பட்டர் வந்து நம்ம என்ன தான் செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தால் கூட அது என்ன ஆகும்னா, வெளியில் எடுத்தோடனே அந்த பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இதை வந்து எப்பவும் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம சாப்பிட முடியும், செட் பண்ணி எடுத்துகிட்டு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் பண்ணுற ரெசிபியில் ஒவ்வொரு இப்போ டார்க்னா அதில் நீங்கள் ரெண்டு பார் பண்ணலாம், ஓகேங்களா? அதாவது டெய்ரி மில்க் பார் மோல்டில் நான் ரெண்டு ரெண்டு இது நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் பண்ணணும். டைரெக்டாக அடுப்பில் வைக்கிறதோ இல்லை வந்து ஓவனில் வச்சோ பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்திரம் நல்லா வந்து பாயில் ஆகட்டும், அந்த வாட்டர் பாயில் ஆனோன்னு மேலே வந்து நீங்கள் அந்த பவுல், மிக்சிங் பவுல், மெல்டிங் பவுல் நம்ம மேலே வச்சிடணும், ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும் தண்ணி. அதுக்குள்ளே கொக்கோ பட்டர் பற்றி நான் சொல்லிடுறேன். கொக்கோ பட்டர் வந்து நான் மார்டி கம்பெனி தான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? இதுதான் அது மார்டி. ஓகே, ஸோ இந்த மார்டி கம்பெனி வாங்கிக்கோங்க, கொக்கோ பட்டர்னு இருக்கும். நான் வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இனி வேறு எதுனா பிராண்டடானா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற பிராண்டடு எனக்கு எது நல்லாயிருக்கு நான் அதுதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது எல்லா விதமான எசன்ஸ் மார்ட்லேயும் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த கொக்கோ பட்டர் தான் நம்ம வாங்கணும். ஓகே, நீங்கள் நார்மல் பட்டர்லலாம் செய்யக்கூடாது. இந்த கொக்கோ பட்டரே வந்து நம்ம வந்து எந்த ஒரு என்ன சொல்ற எமல்சி ஃபையர்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து இந்த ஸ்டெபிளைசர் நல்லா ஸ்டேபிளாக இது பண்ணுறது. இந்த மாதிரி நம்மளுடைய ஹோம்மேடு இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுற சாக்லேட்ஸ் எல்லாம் நமக்கு அது கம்மியாகவே இருக்கும், கம்மி இல்லை டோட்டலி கிடையாது. ஸோ நம்ம செட் பண்ணி எடுத்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பட் என்னென்னா இமிடியட் மெல்ட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ரேப் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி இதில் வந்து நான் சாக்லேட் பார் பண்ணுறதுனால ஓ இது இதையும் திரும்ப இது வந்து அந்த ஸ்லாப் மாதிரி போல் இருக்குது, இதை திரும்ப மெல்ட் பண்ணி தான் நம்ம வந்து சாக்லேட்ஸ் பண்ணோன்னா கிடையாது. இது வந்து நம்ம நான் சாக்லேட் பாரில் பண்ணுறேன், நீங்கள் சாக்லேட் பார்லேயும் பண்ணலாம், இல்லை நம்ம டிசைனர் மோல்டில் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். இது கூட நீங்கள் அசார்ட்டட் தான் இல்லையா, ஸோ பிளெயின் அசார்ட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது கூட நட்ஸு இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் கால் கப் கொக்கோ பட்டரை நல்லா வந்து டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட வந்து நான் கால் கப் வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறேன். ஐசிங் சுகர் இல்லாதவங்க பவுடர் சுகர் ஆட் பண்ணலாம், பட் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். ஐசிங் சுகர் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும், பவுடர் சுகர் பண்ணும்போது நமக்கு அந்த நர நரன் லைட்டாக என்ன தான் நம்ம பிளெண்டரில் போட்டாலும் அந்த ஒரு இது இருக்கும், ஓகேங்களா? அது வந்து இதில் டிசால்வ் ஆகாது இந்த சுகர், அதனால் நமக்கு என்ன ஆகுனா அது சாப்பிடும்போது அது நம்ம வாயில் தென்படும். அதனால் ஐசிங் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் இருக்கும் நம்மளுடைய இதில் ஐசிங் சுகரில், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ லம்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஐசிங் சுகர் போட்டு. இது கூட நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் லம்ஸ் இல்லாமல் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான். இப்போ இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால நம்ம இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம், ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி பவுல் எடுக்கும்போது கீழே வந்து அந்த வாட்டர் வேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி மாதிரி இருக்கும், அதை வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க இந்த மாதிரி, ஓகேம்மா? ஸோ இது இப்போது ஓரம் இருக்கட்டும். அடுத்தது நம்ம வந்து மில்க் சாக்லேட் பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மில்க் சாக்லேட் பார், அதுக்கும் சேம் கால் கப் வந்து நான் கொக்கோ பட்டர் எடுத்திருக்கேன். அதுவும் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் டபுள் பாய்லிங் மெத்தடில். ஸோ இப்போ மெல்ட் ஆகிடுச்சு, இது கூட நம்ம வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சேம் கால் கப்பு, லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன்
கொக்கோ பவுடர் அண்ட் 3/4 டேபிள்ஸ்பூன் நம்ம வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து செமி ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? மில்க் காம்பவுண்டர் செமி ஸ்வீட் சாக்லேட்னு சொல்லுவாங்க. ஸோ கொக்கோ பவுடர் போட்டாச்சு, 3/4 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ரூல்ஸ் கிடையாது, இப்படி தான் பண்ணும் அப்படி தானே. உங்களுக்கு ஸ்வீட்டோ கொக்கோ பவுடரோ வேணால் அதிகமும் இன்க்ரீஸோ கம்மியோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுவும் லம்ஸ் இல்லாமல் பண்ணியாச்சு, இதையும் வச்சிடலாம். அடுத்து ஒயிட் சாக்லேட் பார். ஸோ ஒயிட் சாக்லேட் பார்க்கு சேம் 1/4 கப் வந்து கொக்கோ பட்டர் மெல்ட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ட்ராப் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே நீங்கள் வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 4 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க, எக்ஸ்ட்ராக்டாக இருந்தால் 2 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. இது கூட சேம் 1/4 கப் வந்து நம்ம ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 1/4 கப் ஐசிங் சுகர் ஆட் பண்ணியாச்சு, லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட மில்க் பவுடர் 3 டேபிள்ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். பேலன்ஸ் 1 டேபிள்ஸ்பூன். ஸோ டோட்டலி 3 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் லம்ஸ் இல்லாமல் வந்துடுச்சு, இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து 3 சாக்லேட் பார்க்கு தேவையானது பண்ணியாச்சு, டார்க்கு மில்க்கு அண்ட் ஒயிட் சாக்லேட் பார் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதை சாக்லேட் பாரில் போர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் போடுங்க, அப்படியே சுட சுட எடுத்து போடாதீங்க, ஓகேங்களா? ஊற்றாதீங்க. இன்கேஸ் சிலிக்கான் மோல்டோ இல்லை பிவிசி, இது பாலிகார்பனேட் மேக்னெட்டிக் மோல்டுனா யூஸ் பண்ணுங்கள். பிவிசிக்கு மட்டும் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியான உடனே பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து போர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் 1 ஹவர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து மில்க் சாக்லேட், அதாவது செமி ஸ்வீட் சாக்லேட். இதையும் நான் போர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒயிட் சாக்லேட். இதில் வந்து இந்த ரெசிபியில் நீங்கள் 2 பார் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது ஒயிட் சாக்லேட் வாரியும் நான் போட்டுக்கிறேன். போட்டு லைட்டாக டேப் பண்ணால் போதும், இது கொஞ்சம் ரன்னி கன்சிஸ்டன்சி, இதில் ஏர் பபிள்ஸ்லாம் அவ்வளோ வராது. பட் ஆனால் என்னென்னா, கரெக்டாக அந்த சாக்லேட் எல்லா இடத்துலையும் போய் செட்டில் டவுன் ஆகணும். ஓகேங்களா? ஒரே சைடாக இருக்கக்கூடாது, அதனால லைட்டாக டேப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் நான் வந்து 45 மினிட்ஸ் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய டார்க் மில்க் ஒயிட் சாக்லேட் பார் ரொம்ப போர் பண்ணியாச்சு. இதை நான் ஃப்ரிட்ஜில் 45 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கேன். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து டிமோல்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி எடுத்து இப்படி பண்ணிங்கனாலே வந்துடும். இந்த மாதிரி வந்தாலே உங்களுடைய சாக்லேட் வந்து செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே, எழுந்துடுச்சு. நான் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். டார்க்கு ஒயிட்டு, ஓகே, அதாவது டார்க்கு சாரி செமி ஸ்வீட்டு ஒயிட்டு அண்ட் டார்க். ஓகே, ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம அப்கமிங் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கிளாஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்லாப் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த கைது பிடிக்கிறவங்க நீங்கள் இதுவும் வீட்டிலேயே இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணலான்றவங்க நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஹோம்மேட் பட்டருக்கு பதில் சில பேர் டால்டா யூஸ் பண்ணுறாங்க, வனஸ்பதி, அதெல்லாம் வந்து நல்லா இல்லை. ஸோ இது கொக்கோ பட்டர் ஆர் மார்ஜரின் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்னோடய கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் என்னோடய சேனல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யார் யாருக்கெல்லாம் வெளியே போய் படிக்க முடியல, ஸோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.